நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூட்டாட்சியா சுதந்திரமா பதிவு பனிரெண்டு இந்த பதிவை நமக்கு வழங்கியவர் திருமதி வாசுகி சென்னை கூட்டாட்சி திட்டத்தில் இந்த இரண்டு வழிகள் பின்பற்றப்படுகின்றன முதலாவதாக அது கூட்டாட்சி சட்டமன்றத்தின் அதிகாரங்களை மட்டுப்படுத்துகிறது கூட்டாட்சி திட்டம் சட்டமன்றத்தின் நிதி அதிகாரங்களை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் ஏற்கனவே விவரித்திருக்கிறேன் கூட்டாட்சி வருவாயிலிருந்து கட்டாயமாக கொடுக்க வேண்டியது என்று அறிவிக்கப்படும் எந்த செலவுக்கும் நிதி வழங்க மறுப்பதற்கு கூட்டாட்சி சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது கூட்டாட்சி திட்டம் கூட்டாட்சி சட்டமன்றத்தின் அதிகாரங்களை குறைக்கவும் செய்கிறது இவ்வாறு குறைக்கும் கட்டுப்பாடுகள் நூற்றி எட்டாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது நூற்றி எட்டாவது ஒன்று கவர்னர் ஜெனரல் தமது உசித்தப்படி முன்னதாகவே அனுமதி கொடுத்தாலன்றி கூட்டாட்சி சட்டமன்றத்தின் இரண்டு சபைகளில் எதிலும் பின்பற்றும் தன்மையுள்ள எந்த மசோதாவோ திருத்தமோ அறிமுகம் செய்யவோ பிரேரணை செய்யவோ படாது ஏ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இயற்றப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியாவில் செல்லுபடியாகுமாறு உள்ள எந்த சட்டத்தையும் ரத்து செய்வதாக திருத்துவதாக அல்லது அதற்கு பொருந்தாததாக இருந்தல் அல்லது பி கவர்னர் ஜெனரல் அல்லது கவர்னரிடம் சட்டம் அல்லது கவர்னர் ஜெனரல் அல்லது கவர்னர் பிரகடனம் செய்த அவசர சட்டம் எதையும் ரத்து செய்வதற்கோ திருத்துவதற்கோ அல்லது அவற்றுக்கு பொருந்தாததாகவோ இருத்தல் அல்லது சி கவர்னர் ஜெனரல் இந்த சட்டத்தின்படி அல்லது இதன் கீழ் தமது உசித்தபடி செயல்பட வேண்டிய எந்த ஒரு விஷயம் பற்றியதாக இருத்தல் அல்லது டி எந்த ஒரு போலீஸ் படை சம்பந்தமான எந்த சட்டத்தையும் ரத்து செய்வதாக திருத்துவதாக அல்லது பாதிப்பதாக இருத்தல் அல்லது ஈ ஐரோப்பிய பிரிட்டிஷ் பிரஜைகள் சம்பந்தப்பட்டுள்ள குற்ற வழக்குகளின் நடைமுறைகளை பாதிப்பதாக இருத்தல் அல்லது எஃப் பிரிட்டிஷ் இந்தியாவில் வசிக்காதவர்கள் மீது பிரிட்டிஷ் இந்தியாவில் வசிப்பவர்கள் மீது விதிக்கப்படுவதை விட கூடுதலாக வரி விதித்தல் அல்லது முற்றிலுமாக பிரிட்டிஷ் இந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்டவை அல்லாத கம்பெனிகள் மீது அவ்வாறு கட்டுப்படுத்தப்படும் கம்பெனிகளை விட அதிகமாக வரி விதித்தல் அல்லது ஜி யுனைடெட் கிங்டமில் வரி விதிக்கப்படும் அல்லது வரி விதிப்புக்குரிய வருமானத்தின் மீது கூட்டாட்சி விதிக்கும் எந்த வரியிலிருந்தும் நிவாரணம் அளிப்பதை பாதித்தல் ஹெச் கவர்னர் ஜெனரல் தமது உசித்தபடி முன்னதாகவே அனுமதி அளித்தாலன்றி மாகாண சட்டமன்றத்தின் சபை எதிலும் பின்வரும் தன்மையுள்ள எந்த மசோதாவோ திருத்தமோ அறிமுகம் செய்யவோ பிரேரணை செய்யவோ படாது ஏ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் செல்லுபடியாகுமாறு உள்ள எந்த சட்டத்தையும் ரத்து செய்தல் திருத்தம் செய்தல் அல்லது அதற்கு பொருந்தாமல் இருத்தல் அல்லது பி கவர்னர் ஜெனரலின் சட்டம் அல்லது அவர் தமது உசித்தபடி பிரகடனம் செய்த அவசர சட்டத்தை ரத்து செய்தல் திருத்தம் செய்தல் அல்லது அவற்றுக்கு பொருந்தாமல் இருத்தல் அல்லது சி கவர்னர் ஜெனரல் இந்த சட்டத்தின்படி அல்லது இதன் கீழ் செய்யப்பட வேண்டிய எந்த விஷயமும் சம்பந்தப்படாததாக இருத்தல் டி ஐரோப்பிய பிரிட்டிஷ் பிரஜைகள் சம்பந்தப்பட்டுள்ள குற்ற வழக்குகளின் நடைமுறைகளை பாதிப்பதாக இருத்தல் மாகாணத்தின் கவர்னர் தமது உசித்தபடி முன்னதாகவே அனுமதி கொடுத்தாலன்றி பின்வரும் தன்மையுள்ள எந்த ஒரு மசோதா அல்லது திருத்தம் அறிமுகப்படுத்தவோ பிரேரணை செய்யவோ படாது ஆ கவர்னரின் ஒரு சட்டம் அல்லது அவர் பிரகடனம் செய்த அவசர சட்டத்தை ரத்து செய்தல் திருத்துதல் அல்லது பாதித்தல் ஆ எந்த ஒரு போலீஸ் படை சம்பந்தப்பட்ட எந்த சட்டத்தையும் ரத்து செய்தல் திருத்துதல் அல்லது பாதித்தல் மூன்று இந்த பிரிவில் கூறப்பட்டுள்ள எதுவும் எந்தவொரு மசோதாவையும் அறிமுகம் செய்வதற்கு அல்லது திருத்தத்தை பிரேரணை செய்வதற்கு கவர்னர் ஜெனரல் அல்லது கவர்னரின் முன் அனுமதி பெற வேண்டும் என்று விதித்து அந்த சட்டத்தில் உள்ள வேறு எந்த சரத்தையும் பாதிக்காது நிர்வாகத்தின் மேலதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக கூட்டாட்சி சட்டமன்றத்தின் அதிகாரத்தை குறைப்பதோடு கூட்டாட்சி திட்டம் நின்றுவிடவில்லை கூட்டாட்சி சட்டமன்றம் எப்போதும் நிர்வாகத்தின் ஏவலுக்கு இணங்கும் வகையில் அதன் உறுப்பினர் அமைப்பு இருக்கிறது கூட்டாட்சி சட்டமன்றத்தின் உறுப்பினர் அமைப்பு உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சட்டப்பேரவையில் முன்னூற்றி எழுபத்தைந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் இந்திய சமஸ்தானங்களையும் இருநூற்றி ஐம்பது பேர் பிரிட்டிஷ் இந்தியாவையும் சேர்ந்த உறுப்பினர்கள் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் என்ற மேல்சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்றி அறுபது இதில் நூற்றி நான்கு உறுப்பினர்கள் சமஸ்தானங்களுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் சமஸ்தானத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு உறுப்பினர்களை சமஸ்தான அதிபதிகள் நியமனம் செய்வார்கள் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் தேர்தல் மூலம் நிரப்பப்படும் எனவே கூட்டாட்சி சட்டமன்றம் ஒரு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் ஒரு பகுதி நியமனம் செய்யப்பட்டதாகவும் ஒரே மாதிரியான தன்மையற்றதாக இருக்கிறது இங்கே முதல் கேள்வியாக எழுவது கூட்டாட்சி சட்டமன்றத்தில் சமஸ்தான அதிபதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பது அவர்கள் கூட்டாட்சி நிர்வாகத்திடம் சுயேட்சையாக நடந்து கொள்வார்களா அல்லது அதற்கு பணிந்து செல்வோராக நடந்து கொள்வார்களா இதை முன்கூட்டியே சொல்வது கடினம் ஆயினும் இந்த நியமனங்களில் செயல்படக்கூடிய சில செல்வாக்குகளை குறிப்பிடலாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனக்கு இந்திய சமஸ்தானங்கள் மீது உயர் அதிகார உரிமை இருப்பதாக கூறிக்கொள்வது மறுக்கப்படாத உண்மை இந்த உயர் அதிகாரம் என்பது பல அம்சங்களை உள்ளடக்கிய சொல் பிரிட்டிஷ் மன்னர் இந்திய அரசாங்கத்தின் அரசியல் இலாக்கா மூலம் சமஸ்தானங்கள் மீது செலுத்தக்கூடிய உரிமைகளை அது குறிப்பிடுகிறது இந்த உரிமைகளில் ஒன்று அரசியல் இலாக்கா இந்திய சமஸ்தான அதிபதிகள் சில நியமங்களை செய்வதில் ஆலோசனை கூற தனக்கு இருப்பதாக கூறும் உரிமை ஆலோசனை என்று கூறப்படுவது கட்டளை என்பதற்கு ராஜதந்திர ரீதியில் கூறப்படும் சொல் என்பது நன்கு தெரிந்ததே சட்டமன்றத்தில் இந்த இடங்களை நிரப்புவது பற்றி ஆலோசனை கூறவும் அரசியல் இலாக்கா உரிமை கொண்டாடும் என்பதில் சந்தேகமில்லை இவ்வாறு நடந்தால் விளைவு என்னவாக இருக்கும் சமஸ்தான அதிபதிகளின் பிரதிநிதிகள் மொத்தமாக அரசு சார்பான ஒரு தொகுதியாக இருப்பார்கள் அவர்களின் விசுவாசம் மக்களிடமோ சமஸ்தான அதிபதிகளிடமோ கூட இல்லாமல் இந்திய அரசாங்கத்தின் அரசியல் இலாக்காவிடமே இருக்கும் மேலும் இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக பிரிட்டிஷ் மன்னரின் உயர் அதிகாரம் கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு வெளியே உள்ள விஷயம் எனவே சமஸ்தான அதிபதிகளின் பிரதிநிதிகளின் நியமனம் பற்றி ஆலோசனை கூற கூட்டாட்சியின் அமைச்சர்களுக்கு உரிமை எதுவும் இராது இந்த நியமனங்களை விமர்சிப்பதற்கு சட்டமன்றத்துக்கு உரிமை இராது அவர்கள் கவர்னர் ஜெனரலின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவர் இராஜ பிரதிநிதியாக வைஸ் என்ற முறையில் செயல்படும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார் இரண்டாவதாக சமஸ்தான அதிபதிகளின் இந்த பிரதிநிதிகள் தொகுதி அளவில் சிறியதல்ல கீழ்சபையில் நூற்றி எண்பத்தி ஏழு இடங்களை பெற்று ஒரு கட்சி பெரும்பான்மை பலம் பெற்றுவிடும் அதேபோல போல மேல் சபையில் ஒரு கட்சிக்கு நூற்றி முப்பது இடங்கள் இருந்தால் அது பெரும்பான்மை பலம் பெற்றுவிடும் கீழ்சபையில் சமஸ்தான அதிபதிகளுக்கு நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் இருக்கின்றன இவர்கள் பெரும்பான்மை பலம் பெறுவதற்கு இன்னும் அறுபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவின் ஆதரவுதான் தேவை மேல் சபையில் இவர்களின் எண்ணிக்கை நூற்றி நான்கு பெரும்பான்மை பலம் பெறுவதற்கு இன்னும் இருபத்தி ஆறு தேவை இவ்வளவு பெரிய பலம் நிர்வாகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றம் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் இந்த பலத்தை வைத்து ஒதுக்கப்பட்ட பாதி பகுதி மாற்றப்பட்ட மறுபகுதியை கட்டுப்படுத்த முடியும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பிரதிநிதிகள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் நான் நிச்சயமாக எதுவும் கூற முடியாது ஆனால் சில சமஸ்தானங்களில் முறையான பட்ஜெட் என்பதோ சுயேட்சையான கணக்கு தணிக்கை என்பதோ கிடையாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும் சமஸ்தான அதிபதிகள் பிரிட்டிஷ் இந்திய பிரதிநிதிகளின் ஆதரவை விலைக்கு வாங்குவது இராது அரசியல் என்பது அழுக்கு நிறைந்த விளையாட்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் அரசியல்வாதிகள் அனைவரும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று கூற முடியாது வெளியில் தெரிந்து விடாமல் விலைக்கு வாங்க வழி இருக்கும்போது அந்த அபாயம் உண்மையிலேயே இருக்கிறது கூட்டாட்சி திட்டத்தை எந்த விதமாக வேண்டுமானாலும் பாருங்கள் பொறுப்பு சம்பந்தமாக அதில் உள்ள ஷரத்துக்களை எப்படி வேண்டுமானாலும் ஆராய்ந்து பாருங்கள் உண்மையான பொறுப்பு என்பது அதில் இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் சப்டைட்டில் உபத்தலைப்பு ஏழு கூட்டாட்சி திட்டத்தின் கொடிய தீமை அகில இந்திய கூட்டாட்சி அமைப்புக்கான இந்த திட்டம் குறைகள் நிறைந்தது என்பதை ஏற்காதவர்கள் யாரும் இல்லை ஆனால் இந்த திட்டம் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் கருத்து வேறுபாடு வருகிறது இந்த கேள்விக்கு இந்தியர்கள் அவ்வப்போது தெரிவித்துள்ள பதில்களிலிருந்து கூட்டாட்சி பற்றி இரண்டு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது தெரிகிறது இந்த திட்டம் மோசமானதாக இருந்தாலும் நாம் அதை ஏற்று செயல்படுத்தி அதிலிருந்து கிடைக்கும் அளவுக்கு நன்மை பெற வேண்டும் என்று ஒரு சாரார் நினைக்கிறார்கள் மற்றொரு சாரார் இதை நாம் ஏற்பதற்கு முன் கூட்டாட்சி அரசியலமைப்பில் சில மாறுதல்கள் செய்தாக வேண்டும் என்று கருதுகிறார்கள் காங்கிரஸ் லிபரல் ஃபெடரேஷன் ஆகிய இரண்டுமே இந்த பிரச்சனையில் ஒரே கருத்தை கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது கூட்டாட்சியை ஏற்பதற்கு முன் அதில் சில மாறுதல்கள் செய்வது அவசியம் என்று அந்த இரண்டுமே அறிவித்துள்ளன இந்த கூட்டாட்சி மிக பெரும்பாலான இந்தியர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது பற்றி கேள்வி எதுவும் இல்லை அரசியலமைப்பில் எந்த வகையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதே இப்போதுள்ள கேள்வி என்ன மாறுதல்கள் வேண்டும் என்று நாம் கோர வேண்டும் இந்த பிரச்சனையை பற்றி காங்கிரஸும் லிபரல் ஃபெடரேஷனும் இயற்றியுள்ள தீர்மானங்களை ஆரம்பமாக வைத்து இதை பரிசீலிக்கலாம் காங்கிரஸ் ஹரிபுராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த தனது மாநாட்டில் பின்வருமாறு தீர்மானம் இயற்றியது காங்கிரஸ் புதிய அரசியலமைப்பை நிராகரித்துவிட்டது இந்திய மக்கள் ஏற்கக்கூடிய அரசியல் அமைப்பானது சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அதை இந்திய மக்கள்தான் எந்தவொரு அந்நிய அதிகாரத்தின் குறுக்கீடும் இல்லாமல் ஒரு அரசியல் நிர்ணய சபையின் மூலம் வரைய முடியும் என்றும் அது அறிவித்திருக்கிறது இந்த நிராகரிப்பை கைவிடாமல் அதே சமயம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மாகாணங்களில் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அமைப்பதை அனுமதித்திருக்கிறது ஆனால் உத்தேசிக்கப்பட்டுள்ள கூட்டாட்சி சம்பந்தமாக தற்காலிகமாகவோ ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துக்கோ கூட இம்மாதிரி நோக்கத்துக்கு இடமில்லை இந்த கூட்டாட்சியை இந்தியாவின் மீது சுமத்துவது இந்தியாவுக்கு பெரும் தீங்கு செய்யும் ஏகாதிபத்திய ஆதிக்கத்தின் கீழ் அதை பிணைத்து வைத்திருக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கமடையும் கூட்டாட்சி திட்டம் அரசாங்கத்தின் மிக முக்கியமான செயல்துறைகளை பொறுப்பாட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறது கூட்டாட்சி என்ற கருத்தை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை ஆனால் உண்மையான கூட்டாட்சியில் பொறுப்பு இருப்பதோடு கூட அதிலுள்ள உறுப்புகள் சுயேட்சையானவையாகவும் அநேகமாக ஒரே மாதிரியான சுதந்திரத்தையும் சிவில் உரிமைகளையும் பெற்றவையாகவும் இருக்க வேண்டும் ஜனநாயக நடைமுறையான தேர்தல் மூலம் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் கூட்டாட்சியில் பங்கு பெறும் இந்திய சமஸ்தானங்கள் மாகாணங்களில் உள்ளதற்கு கிட்டத்தட்ட சமமான முறையில் பிரதிநிதித்துவ அமைப்புகளையும் பெற்றுள்ள அரசாங்கத்தையும் சிவில் உரிமைகளையும் அமைப்பதுடன் கூட்டாட்சி சட்டசபைகளுக்கு பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுப்பதிலும் மாகாணங்களில் உள்ள முறையை பின்பற்ற வேண்டும் இல்லையென்றால் இப்போது உத்தேசிக்கப்பட்டுள்ள வடிவில் அமையும் கூட்டாட்சி இந்தியாவின் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு பதிலாக பிரிவினை போக்குகளுக்கு ஊக்கமளித்து சமஸ்தானங்கள் உள்ளேயும் வெளியேயும் போராட்டங்களில் ஈடுபடும் நிலையை ஏற்படுத்தும் நண்பர்களே இதோடு கூட்டாட்சியா சுதந்திரமா பதிவு பனிரெண்டு நிறைவடைகிறது இந்த பதிவை நமக்கு வழங்கியவர் திருமதி வாசுகி சென்னை தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நூல் தொகுதிகளின் வாசிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் வாழ்க